பார்க்க போறீங்க தி மெகா ஆஃபர் பட் இந்த வாட்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரிஜினல் அஹுஜாவோட ஸ்பீக்கர் செக் பண்ணிட்டு அஹுஜாவோட ஸ்பீக்கரியும் இன்டர்னலும் செக் பண்ணிட்டு அப்படி பேசும்போது எப்படி கேக்குறானோ விஷயமே தலையில உங்க ஸ்பீக்கரே சரியில்லை हेलो गाइस वनकम सॉरी आज கைய பண்ணிரற சானிடைஸ் தென் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களுக்காக சூப்பரான ஒரு ஆஃபர் அண்ட் மெகா ஆஃபர் not only ஆஃபர் ரிவ்யூ அன்பாக்ஸிங் எல்லாமே இதல கம்ப்ளீட்டா வரவே बिफोर ஸ்டார்டிங் திஸ் அன்பாக்ஸிங் ஆர் சவுண்ட் டெஸ்டிங் ஆர் எனிதிங் வாட் எவர் மேபி நம்ம டிஜே நம்ம மெம்பர்ஸ்க்கு ஸ்போயிலுக்கு சர்ச்சுக்கு ஒரு சின்ன டிஜே ப்ரோகிராம்ஸ்க்கு சூப்பரா இருக்கு இந்த செட்டப் Welcome to the Biz India, the complete business channel. Not only business, the complete solution for the busy people. Now, you can see that model is first in the unboxing. This is the unboxing SRX. That is known as SRX. One name. This is the combo offer. So, this is the speaker box. This is the box. This is the speaker. Jodia is the single one. This is the Ahuja branded speaker and branded cabinet. It's known as SRX. SRX 120 DXM in the box la varudhu. Idha na unbox panni vechiten. So idhula enna oru superana ungalku idhu kaatta porena. Sound test mattum illa original Ahuja oda amplifier la enna idoda output irukudhu. Adha mattum internal idhula eppadi irukudhu. Adha ellame kaamikka pora. Adha mattum illada Ahuja oda branded mic in the offer oda enna varapoduna branded அதிரடி ஆஃபரா இருக்கும் ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாத லாஸ்ட்ல பாருங்க அட்லீஸ்ட் முன்னாடி பார்க்கணும்னாலும் லாஸ்ட்ல ஆஃபர் பாத்துங்க சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன் திஸ் இஸ் தி VHF மைக் இதுல UHF மைக்லயே என்கிட்ட இந்த ஆஃபர் இருக்குது ஒரு 500,000 ரூபாய் டிஃபரண்ட் இந்த மைக் இதோட வரப்போது இது இதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இதுல ஹேண்ட் மைக் ஒன்று கிடைக்கும் ஹேண்ட் ஹெல்ட் மைக்னு சொல்லுவாங்க அது ஒன்று கிடைக்கும் அதில் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது சிங்கர்ஸ்க்கு மைக் கிடைக்கும் ஸோ ரெண்டு மைக் இதில் ஒரே ரிசீவரில் கிடைக்குது ஆல்ரெடி இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணிட்டேன் ஸ்பீக்கர் மட்டும் தான் இந்த அன்பாக்சிங் ஒரு கம்போ செட்டப் கூட SSA 250 டிபி டிபினா டிஜிட்டல் பிளேயர் 250லேயே ஒன்று டிஜிட்டல் பிளேயர் இல்லாத வரும் அது கொஞ்சம் மார்க்கெட்டில் கம்மி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பிளேயருக்குள்ளது தான் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது பெனிஃபிட் டிபியோடு வாங்குறது நல்லது இதையும் நான் அன்பாக்சிங் பண்ணுறேன் ஆல்ரெடி எல்லாமே அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறேன் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியும் ஐ லிங்க் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மெகா ஆஃபர் தட் இஸ் நோன் ஆஸ் ஸோ இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு எப்படி இந்த ஸ்பீக்கர் அவங்க வந்து இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் பேஸ் கிடைக்கும் கீழே அஹுஜாவோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் இதில் பேஸ் கிடைக்கும் தென் டியூல் கோன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க இதிலே மிட்டு கிடைக்கும் ஷார்ப் கிடைக்கும் மேலே வந்து ஒரு HF கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன ஒரு ட்விட்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் இன்டர்னலாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி இதோட ஒரு லுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கணும் அஹுஜா மாடல் SRX 120 DXM 8 ஓம் காம்னு கொடுத்துருக்கு நான் ஐட்டம் இதெல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம் ஓம்ஸ் பற்றி சொல்லுவோம் ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு 100 வாட்ஸ் கண்டினியூஸ் பவர் பீக் பவர் 100 வாட்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இதில் இது போல் ஜாக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 6.5 mm ஜாக் இந்த இப்போ ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது 4 ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒயர் இல்லாதையே இந்த இடத்துல ஒரு பின்னு இந்த பக்கத்தில் இன்னொரு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பின் இது இதையும் நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்பீடு வருது ஒயரை போட்டு முறுக்கிட்டு அதெல்லாம் டைம் எடுக்கும் இல்லையா நேராக 6.5 mm சொல்லிட்டு ஒரே சைக்கிளில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ பேக்லேருந்து போர்ஷன்ஸ் இப்படி தெரியும் நல்லா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஐ மீன் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நல்லது இது அவங்களோட ஃபினிஷிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முன்னாடி உள்ள ஸ்பீக்கர்லாம் கொஞ்சம் வேறு மாரி இருந்தது சைடில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஒரு பிளாஸ்டிக் ரேப் கொடுத்துருக்குறாங்க ஒரு மோல்டிங் கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன் ஸோ சுற்றி ஒரு 4 பக்கமும் வந்துடுது இதேமாரி 4 பக்கமும் ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் வந்துடுது இந்த பக்கம் நல்ல ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சின்ன கையாக இருந்தாலும் பெரிய கையாக இருந்தாலும் இப்படியும் தூக்கிக்கலாம் இப்படியும் தூக்கிக்கலாம் ஸோ இது நல்ல ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ரெண்டு பக்கமும் இதேமாரி கொடுத்துருப்பாங்க இந்த ஜாதி பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இரு ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன்னா ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக முன் பக்கம் பார்த்தீங்கன்னா இது போல் இந்த சனத்தில் அஹுஜா பிராண்டிங்கோட வரும் இந்த இடத்துல எழுதியிருக்கும் சில இடத்துல ANI அப்படின்னு போட்டிருப்பாங்க இவங்களோட ஓகே ஃப்ரான்ச்சைசி நேம் போட்டிருப்பாங்க ஸோ லுக் வைஸில் ரெண்டுமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சவுண்ட் டெஸ்ட்டும் பண்ண போகிறோங்க தென் லெட்ஸ் கோ டு இன்டர்னல் இதில் பார்க்க போகிறோங்க இது எப்படி இருக்குது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா மேட் பிளாக் இது ரொம்ப ஷைனேபிளும் கிடையாது நல்லாயிருக்கும் இந்த ஜாலியும் ரொம்ப நல்லாயிருக்கும்
இந்த பாருங்களேன் இந்த ஜாலி வந்து மற்ற ஜாலி மாதிரி கிடையாது, ரொம்ப லைட் ஜாலி கிடையாது. அதோட பெரிய விஷயம்னா இந்த உட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சார் அதெல்லாம் டொக்கு டொக்கு டொ டொம்பு டொம்னு சத்தம் கேட்கும். இது வந்து ஹார்ட்வுட், ஹார்ட்வுட். அதில் வந்து இந்த மேட்ருக்கு பார்த்தீங்களா, அது மேலே மேட் போட்டிருக்கிறாங்க பாருங்க, இந்த கார்பெட்டு. இதை நான் பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி லைட் பஞ்சு வந்துகிட்டே இருக்கும் சார் அதில், லோக்கல் குவாலிட்டி. இது கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி, பஞ்சு வராது, கொஞ்சம் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. மழையில் இடையில நீங்கள் வெளியில் இதை வச்சுக்கலாம், எதுவுமே இந்த ஃப்ரேம் ஆகாது. ஐ மீன் என்னென்னா, முன்னாடி வந்து அஹூஜா வந்து ஃபாலோ பண்ணுறது வேறு மாரி இருக்கும், அந்த ஃபார்மேட் வேறு மாரி இருக்கும். அது வந்து மழையிலலாம் வச்சா கொஞ்சம் வீணாக போயிருக்கும். இப்போ வருது என்ன செஞ்சுருக்குறாங்க, ஃபுல்லாகவே அவங்க ஃபைபர் தென் இந்த க்ரில்லு இந்த ஐட்டம் எல்லாமே ஒரு மாதிரி வேறு மாரி பிளாஸ்டிக். இது பாருங்களேன் இந்த இடம்லாம் பார்த்துங்க, முதல்லாம் இப்படி இருக்காது. இது ஒரு டைப்பான ஃபைபர் பிளாஸ்டிக், சீக்கிரமாக உடையாது. பட் இது நினைஞ்சா ஒன்றுமே ஆகாது அப்படியே. ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, இதை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், 2 hours, 3 hours மழையில் அப்படியே நீங்கள் வச்சுட்டு இதை ப்ளே பண்ணிவிட்டு, நல்ல மழை சொல்கிறேன், அரவரை மழையில் ஃபுல் மழையில். பட் இந்த மேலே இந்த ஜாலிக்கு முன்னாடி மட்டும் ஏதாச்சும் ஒரு ஒரு ரேப்பர் இல்லை ஏதாச்சும் ஒரு பேக்கெட்டை மட்டும் போட்டால் நல்லது. ஸ்பீக்கர் மட்டும் நினைக்கக்கூடாது இந்த, ஏன்னா இது வந்து பேப்பர், மற்றது எதுவுமே நினைஞ்சால் அந்த அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்ட் ஆகாது, அப்படியே காய வச்சிடலாம். அதுமாரி உட்டு எல்லாமே அவங்க இந்த வாட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், அஹூஜாவோட பிராண்டு குவாலிட்டி பஞ்சு எல்லாமே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வாட்டி நம்ம ஆம்பிஃபயர் செக் பண்ணும்போது நம்ம JBL சீரீஸில் ஒரு மாடல் வச்சு செக் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி நம்ம என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஒரிஜினல் அஹூஜாவோட ஸ்பீக்கர் செக் பண்ணிவிட்டு, அஹூஜாவோட ஸ்பீக்கரையும் இன்டர்னலும் செக் பண்ணிவிட்டு, பேஸ் இப்படி கிடைக்குது, மிட் இப்படி கிடைக்குது, ஷார்ப் இப்படி கிடைக்குது. அது மட்டும் இல்லாத இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் இதே ஸ்பீக்கரை ஸ்ட்ரேஞ்சர்லேயும் போட்டு செக் பண்ண போகிறேன். அது ஒருவேளை தனி வீடியோ போட்டாலும் போடும், பட் ஆனால் இதே ஸ்பீக்கர் ஸ்ட்ரேஞ்சரில் எஃபெக்ட் இப்படி கிடையாது. அஹூஜாவோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் ஸ்ட்ரேஞ்சர் ஆம்பிளிஃபயர், அஹூஜாவோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் அஹூஜாவோட ஒரிஜினல் ஆம்பிளிஃபயர், அப்படி நான் ஒரு செக் பண்ணி போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம், அஹூஜாவோட ஸ்பீக்கர்ஸ் மேபி பேரா தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன், தனியாக கொடுக்க மாட்டாங்க நாங்கள், பேரா தான் கொடுத்தா தனித்தனியாக எங்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போகாது, பேரா தான் போகும். ஒரு பேரு அஹூஜாவோட 250 ஆம்பிளிஃபயர் எடுத்துக்கலாம், இல்லை 500 எடுத்துக்கலாம், பட் இந்த ஸ்பீக்கருக்கு 250 தான் எடுத்துக்க முடியும், நல்லாயிருக்கும். இது 100 வாட்ஸ். ஆனா ஒரு ஒரு ஸ்பீக்கரும் 200 வாட்ஸ்க்குள்ளே பவர் எடுத்துக்கும். அப்படி அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, 100 வாட்ஸ் தான், பட் இது 200 வாட்ஸ் பவர் எடுத்துக்கும், இது 200 வாட். அப்போ 250 ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 300-400 வாட்ஸ் வந்து தள்ளும். இந்த ரெண்டு ஸ்பீக்கருக்கும் 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பீக்கரோட பவர் என்னென்னா 100 பீப்பிள். அப்போ அந்த கணக்கு பார்த்தா அவங்களோட கணக்கு பார்த்துக்கலாம், அவங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டா 200-300 பேரை தாராளமாக கவர் பண்ணும், நல்ல பேஸ் கிடைக்கும். இப்போ நிறைய இடத்துல என்னென்னா ஒரு கன்ஃபியூசன், அந்த கன்ஃபியூஷனும் கொஞ்சம் அப்படியே உங்கள் டிஜே நம்ம மெம்பர்ஸ்க்கு நம்ம சர்ச் மெம்பர்ஸ் சொல்லிடுறேன். ஸ்பீச்சுக்கு எப்பயுமே இந்த ஸ்பீக்கர் நல்லாயிருக்கும், நல்லா பார்த்துங்க. இதில் இதில் இந்த ஸ்பீக்கரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்களா, பேச்சு, அதாவது மேடையில் ஏறி ஸ்பீச் கொடுப்பாங்க, தலைவர் ஸ்பீச்சாக இருக்கலாம், பாஸ்டர் ஸ்பீச்சாக இருக்கலாம், அதை சுவிசேஷமாக இருக்கும், எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம அதை, ஓகேவா. அந்த பேச்சு கிளியராக கிறிஸ்பியாக ஒரிஜினல் சவுண்ட் டோனு இந்த ஸ்பீக்கரில் கிடைக்கும், ஸ்பெஷலாக SRX இந்த 120DXM மாடலில், ஓகேவா. அதே நேரத்தில் இப்போ சர்ச்சில் பேடு, ஆர்கெஸ்ட்ராவில் பேடு, கீபோர்டு, ட்ரம்ஸ் இதெல்லாம் அடிக்கிறீங்கன்னா அந்த பேஸட் பீஸும் எடுத்து கொடுக்கும் இந்த ஸ்பீக்கர். மற்ற ஸ்பீக்கரில் என்னென்னா, ஏன்னா இந்த மாடலுக்கு ஸ்பெஷலாக அந்த ஸ்பீக்கர், நான் இதில் என்ன மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன் முன்னா பிக்சர் காமிக்கிறேன், அதாவது இன்டர்னல் ஸ்பீக்கர், அதுக்குள்ளே என்ன ஸ்பீக்கர் என்ன காயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதோட பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா. முடிஞ்சப்ப காமிச்சிட்ருக்கிறேன், அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இன்டர்னலாக பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்பீக்கரில் ஒரு குவாலிட்டி என்னென்னா, நிறைய ஸ்பீக்கர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த ஸ்பீக்கர் என்னென்னா ஒரு பாட்டு போட்டால் தொம்பு 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 தொம்புன்னு சத்தம் நல்லா கேட்கும், பாட்டு போட்டால் MP3 சாங் போட்டால் USB போட்டால். பட் ஆனால் ஸ்பீச்னு வரும்போது இப்படி தருமா கேட்கும், நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ், அப்படி பேசும்போது எப்படி கேட்குதுன்னா. அப்போ மிக்சர்காரவங்க போட்டுட்டு தலை பிச்சில் கிடப்பாங்க, சவுண்ட் ஏற்றுவாங்க, இறங்குவாங்க, பாஸ் ஏற்றுவாங்க, விஷயமே தலைவரை உங்கள் ஸ்பீக்கரே சரியில்லை. ஸ்பீக்கர் வந்து ஸ்பீச் ஸ்பீக்கர் கிடையாது, அது வந்து பேஸ் ஸ்பீக்கர். பட் ஆனால் எல்லா ஸ்பீக்கரை பற்றி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது நேரத்தில். பேஸ் ஸ்பீக்கர் தனியாக இருக்குது, பேஸ்லேயே மிட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் எடுத்து கொடுக்கும், சபூஃபர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சில ஸ்பீக்கர்ஸில் எல்லாமே நல்லா வரும். பட் இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் இவங்க எப்படி கிரியேட் பண்ணிடுறாங்கன்னா, முக்கியமாக சர்ச்சை ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணுங்க. சர்ச்சில் பேண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, அது மட்டும் இல்லாது எப்போ பார்த்தாலும் ஸ்பீச் நடந்துகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அந்த பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்க அஹூஜாக்காரங்க ஸ்பெஷலாக இந்த ஸ்பீக்கரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்பீக்கரை மட்டும் நீங்கள் ஆடிட்டோரியமில் வச்சுட்டு, ஒரு 250 ஆம்பிளிஃபயரை வச்சுட்டு, சின்ன மிக்சர் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் அஹூஜாவோட 70DX, அது ஒன்று வச்சுக்கலாம். மினிமம் சொல்கிறேன், பெரிய மிக்சர் இப்போ அடுத்தது ஒன்று வரப்போது ஜாயின்ட் மிக்சர், அதை பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். சவுண்ட் கிராஃப்ட் ஒன்று மிக்சர் எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்படி சொல்கிறத இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட 3 பேர் தான் பாடுறதுக்குறாங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் கிட்டார் அடிக்கிறதுக்குறாங்கன்னா சின்ன மிக்சர் போதும்,
மிக்சரோட ஒர்க்கு நான் நிறைய சில பேருக்கு மிக்சரோட ஒர்க்கே தெரியல இவ்வளோ பெரிய மிக்சர் வாங்கி வச்சுட்டு இவ்வளோ பெரிய மிக்சர் இருக்குது சார் நல்லா வேலை செய்ய மாட்டேன் சார் மிக்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது மிக்சரோட ஒர்க் என்னன்னா ஒரு பத்து பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பேர் கிட்டார் அடிக்கிறாங்க அஞ்சு பேர் ட்ரம் பேட்ல இருக்கிறாங்க அப்போ பெரிய மிக்சர் வாங்க இல்லைனா மிக்சர் வேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைதோ அவ்வளோ மட்டும் சின்ன மிக்சர் ஒன்று வாங்கி வச்சுட்டு ஆனால் இதில் காம்ப்ரமைசிங் பண்ண முடியாது இல்லை இந்த 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 ஸ்பீக்கருக்கு வேலை சின்ன ஸ்பீக்கர் வாங்கிக்கிறேன் வேற ஸ்பீக்கர் வாங்கிக்கிறேன் வேற ஆம்பிளிஃபயர் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு சார் ரொம்ப பேசாத சீக்கிரமாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட இதை இன்டர்னலாக பார்க்கலாம் எப்படி இருக்குது ஓகேவா ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் எல்லாத்தையும் இதோட ஸ்க்ரூ எல்லாத்தையும் கைட்ட போகிறேன் திஸ் இஸ் த அன்ஸ்கிரீன் ஆஃப் அஹூஜா எஸ்ஆர்எக்ஸ் 120 ஸ்பீக்கர் ஓகே ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாலி வருது இந்த ஜாலி வருது ஸோ அந்த ஜாலியை நான் எடுத்துட்டேன் ஜாலி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா ஜாலி எடுத்தோடனே இப்படி தெரியுது இங்கே பாருங்கள் ட்விட்டர் இங்கே பாருங்கள் இதை அமுத்தக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா மடிப்பு பாருங்கள் எவ்வளோ மடிப்பு இருக்குது பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மடிப்பில் பேஸ் வரும் இதை பாருங்கள் எவ்வளோ மடிப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா உங்களுக்கு பேஸ் எடுத்து கொடுக்கும் இந்த பாருங்கள் எப்படி இறங்குது பாருங்கள் அதே போல் இதுதான் டியூல் கோன் நம்ம செஞ்சிடாதீங்க தெரியாதவங்களுக்கு தெரியாது கீழ்ந்துச்சுன்னா வீணாக போயிடும் டேஸ்ட் வராது ஸோ இதுதான் ஒரிஜினல் டியூல் கோன் பளிச்சு பளிச்சுன்னு மிட் எடுத்து கொடுக்கும் இதில் மிட் எடுத்து கொடுக்கும் சைடில் பேஸ் எடுத்து கொடுக்கும் இதில் ஷார்ப்பு எல்லாமே வரும் இது ஒரே ஸ்பீக்கரு மூணு வேலை செய்யுங்க அதுதான் ஒரு ஸ்பெஷல் மூணு ரெண்டுத்துலேயுமே அதே தான் இருக்குது சூப்பராக நீங்கள் பாக்ஸ் பில் வாரண்டியோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் கூகுள் பே அமேசான் பே ஃபோன்பே அதர்வைஸ் பேங்க் அக்கௌண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணி கேட்டுக்கலாம் அதனால பேயூனோ பீஸ் இண்டியா வெப்சைட் ஜேம்ஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அங்கேயும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் எனி ஃபார் எனி டவுட் ஃபார் எனி குவரி யூ கேன் ஆஸ் த சேம் நம்பர் 9500800773 ஒன் மோர் டைம் நம்ம டிஜே நண்பருக்கு 9500800773க்கு கால் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணி அதிகபட்சம் கேளுங்க ஏதாச்சும் பணம் மாட்டிச்சு பணம் கிராஷ் ஆகிடுச்சு இல்லை ரிஃபண்ட் வேணும் அந்த நேரத்தை மட்டும் கால் பண்ணுங்கள் அப்படி கண்டிப்பாக அர்ஜென்ட் கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் கால் பண்ணும் பிகாஸ் நம்பர் ஒரே நம்பர் நிறைய இடத்துல பிஸியாக இருக்கும் அதனால தயவாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளேன் தான் ஸோ அதை வரைக்கும் சேஃபாக இருங்க சேர்க்கிறேன் காட் பிளஸ் யூ அண்ட் பை பை